வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். லாஜிடெக் அவங்களுடைய அட்வான்ஸ்டு சீரீஸில் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிற கீபோர்ட் மற்றும் மவுஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற கீபோர்டு பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் கீஸ் எஸ் அட்வான்ஸ்ட், அப்புறம் இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் எனிவேர் 3S. இந்த மவுஸும் கீபோர்டும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல் ரைட், லாஜிடெக்னுடைய எம்எக்ஸ் கீஸ் எஸ் அட்வான்ஸ்டு கீபோர்டு இது. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த எனிவேர் 3S மவுஸை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து ஒரு தடையில்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ரொடக்டிவிட்டி ப்ராடக்ட்ஸ் இது. இப்போ இந்த எம்எக்ஸ் கீஸ் எஸ் இந்த அட்வான்ஸ்ட் இந்த கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டிருந்திருக்காங்க. போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஸ்லீக்கான ஒரு ப்ராடக்ட், ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்க போது, கிரே மற்றும் ஒயிட். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது, ரொம்ப ஒரு எலிகண்ட்டான ஒரு கிளாசி ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த கீபோர்டை இந்த மாதிரி ஒரு வழுக்கலான இடத்துல வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளில், ஒரே ஒரு ஆங்கிள் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேஸ்டாக ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு டில்ட் ஆகிருக்கும். இன்னும் கீழே வந்து ஒரு ஃபீட்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் டில்ட் பண்ணுற மாதிரி மெக்கானிசம்லாம் கிடையாது. பட் ரொம்ப ஒரு தின் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு கீபோர்டு இது. ஆக்சுவலாக நான் இப்போ ட்ராவல் பண்ணி இப்போ நான் ஊட்டியில் இருக்கேன். ஸோ இந்த ட்ராவல்லையும் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒர்க்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்கா ஒரு கீபோர்டு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ட்ராவலுக்கு ஒரு கீபோர்ட்லேயே வேலை செஞ்சு பழகணும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்காகவே ஒரு பெஸ்ட்டான ஒரு கீபோர்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக லான்ச் பண்ணது இது. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, பேக் பேக்கில் போட்டு லேப்டாப் பேக்கோட போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 810 கிராம், சாலிடான மெட்டலில் பண்ணியிருக்காங்க. இந்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டு, உங்களுக்கு நம்பர் கீஸோட உங்களுக்கு ஃபுல் சைஸ் கீபோர்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி சப்போர்ட் இதில் இருக்குது. 3 டிவைஸ் நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் மூலமாக நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்களுடைய லாஜி போல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாங்கிள் உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதோட அதை யூஸ் பண்ணி கூட ப்ளூடூத் இல்லாத டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் ஒர்க் பண்ணால் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. டேபிளில் வச்சு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கீபோர்டாக இருக்குது. கீஸினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஈக்வி டிஸ்டன்ஸில் பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கீஸுக்கு நடுவுலையும் ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்குது. நம்மளுடைய விரலுடைய நுனி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் தொடரப்போ கம்ஃபர்டபுளாக உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக, ப்ளஸ் பக்கத்துக்கே நம்ம மாறி ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்காக, நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக்லிட் கீஸ், இந்த பேக்லிட் கீஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இங்கே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஆம்பியன்ட் லைட் சென்சர் இருக்கிறதுனால உங்களுடைய என்விரான்மெண்ட்டில் எப்படி லைட் இருக்குது அப்படின்னு பொறுத்து பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கும். இப்போ இதோடைய பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த யூஎஸ்பி டைப் சி போர்ட் மூலமாக நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டாலே 5 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஆனால் பேக்லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். பேக்லைட் ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 நாள் தான் பேட்டரி லைட் கிடைக்கும். ஆண்ட்ராய்ட் டிவைஸஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மேக்புக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், விண்டோஸ் லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம், என் டிவி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டிவைஸுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. இந்த கீஸ்னுடைய கஸ்டமைசேஷன், மேலே இருக்கக்கூடிய ரோஸ் இந்த ஃபங்க்ஷன் கீஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ப்ளஸ் இந்த மொத்தமாக அந்த கீபோர்டுடைய பல செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு லாஜிடெக்னுடைய ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, லாஜி ஆப்ஷன்ஸ் ப்ளஸ். அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அந்த கீபோர்டு மட்டும் கிடையாது, இந்த மவுஸையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மவுஸில் பல பட்டன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேரில் ஒரு புதுசாக ஆட் பண்ணியிருக்க ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆக்ஷன்ஸ். இந்த ஸ்மார்ட் ஆக்ஷன்ஸ் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே டயத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு நம்ம 8 மணிக்கு நம்ம ஸோ 8 மணி 10 மணி போல் நம்ம கம்ப்யூட்டரில் வேலை பார்க்க உட்காரணும் அப்படின்னா அந்த டயத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் திறக்கிற மாதிரி, இல்லை ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் டக்குன்னு திறக்கிற மாதிரி, அப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஏதோ ஒரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தேவையோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட மேக்ரோஸ் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த
இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அது பிடிக்குது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட நீங்க அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ லாஜிடெக் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு விஷயங்களுக்கு ரொம்ப பேர் போன ஒரு கம்பெனி. ஒன்னு வந்து டிசைன். டிசைன்ல வந்து ரொம்ப யூசர்ஸ்க்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், யூசபிலிட்டிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிப்பாங்க. ஸோ அதனால எனக்கு பர்சனலி லாஜிடெக் கம்பெனி பிடிக்கும். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் சமீபத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே அவங்க என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா சஸ்டைனபிலிட்டிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்றாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா 26% அவங்க ரீசைக்கிள்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்கேஜிங்கே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங். பட் இந்த கீபோர்டுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா 13,295. டெஃபினட்டா ஒரு பிரைஸி டிவைஸ் பிளஸ் இந்த பிரைஸுக்கு ஏத்தாப்புல குவாலிட்டி பிளஸ் ஃபங்க்ஷனாலிட்டி டெஃபினட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா நம்ம இந்த லாஜிடெக்னுடைய எம்எக்ஸ் மவுஸ் அதை பத்தியும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எம்எக்ஸ் எனிவேர் 3S மவுஸ். ஸோ நான் பிரைமரியா என்னுடைய ஒர்க்கு நான் யூஸ் பண்றத பாத்தீங்க அப்படின்னா லாஜிடெக்னுடைய எம்எக்ஸ் மாஸ்டர் 3S நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எம்எக்ஸ் மாஸ்டர் 3S உடைய ஃபங்க்ஷனாலிட்டி பிளஸ் அதோட குவாலிட்டி அதோட ப்ரெசிஷன் எல்லாமே காம்பாக்ட் சைஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எம்எக்ஸ் எனிவேர் 3க்கும் 3S பெருசாக பல வித்தியாசங்கள் கிடையாது, ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா 3 கலரில் அவைலபிளாக இருக்க போகுது. பிங்க், அப்புறம் இந்த கலர் ஒயிட், அப்புறம் வந்து கிராஃபைட் கிரே. இந்த எனிவேர் மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேருக்கு ஏத்தாப்புல இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு சைலண்டான ஒரு மவுஸ், ஒரு ஒர்க் என்வரன்மெண்ட்லேயும் சரி, இது ஒரு ரெக்கார்டிங் என்வரன்மெண்ட்லேயும் ஸ்டுடியோலையும் சரி, மவுஸினுடைய கிளிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது ஒரு இரிட்டேட்டிங்காக தெரியலாம். ஸோ அதுக்காக ரொம்ப சைலண்டான ஒரு கிளிக்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் சைலண்டாக இருந்தாலும் அந்த பட்டன்ஸுடைய கிளிக்ஸோட டாக்டைல் ஃபீட்பேக் பர்ஃபெக்டாக இருக்குது. 8000 DPI-க்கான உங்கள் சென்சிட்டிவ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது அந்த சென்சிட்டிவ் உங்களுக்கு 8000 வரைக்கும் வேணாம் அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே லாஜி ஆப்ஷன்ஸ் பிளஸ் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு இருக்குது. இதோட டிசைனில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் உங்களுக்கு மல்டி டிவைஸ்க்கான ஆப்ஷன் ஸ்விட்சிங்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு வழுக்கலான இடத்துலையுமே இந்த அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இன்டென்ஷனலாக இதில் வந்து நான் மவுஸ் பேட்லாம் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ரெஷன் உங்களுக்கு எனக்கு கிடைக்குது. ரொம்ப வழுக்கலாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸோட யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு டிசைனாக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கும் ஒரு எர்கனாமிக் மவுஸ். அஃப்கோர்ஸ் எனக்கு இதை விட பெஸ்ட் எர்கனாமிக் டிசைன் என்னதுன்னா இந்த எம்எக்ஸ் மாஸ்டர் கீஸ். பாமுக்கு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும். பட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இந்த ஃபிங்கர்ஸ்க்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மவுஸாக இருக்குது. பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் 2 பட்டன்ஸ் இருக்குது. இந்த பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட சாஃப்ட்வேருக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் வீல், ஸ்பெஷலான ஒரு ஸ்க்ரோல் வீல். என்னுடைய எம்எக்ஸ் மாஸ்டர் மவுஸினுடைய ரிவ்யூ நீங்கள் பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரோல் வீல் நீங்கள் 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் கியரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படி கரெக்ட்னு அந்த ஸ்க்ரோல் பண்ணுற உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். செகண்ட் கியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி விட்டோம்னா சல்லுன்னு போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய ஸ்க்ரோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ட்விட்டராகட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் நிறைய நம்ம பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோலிங் வீலினுடைய அந்த ப்ரிசிஷன் ப்ளஸ் அந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு அருமையான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இதுலேயுமே அவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 78% ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்த பிளாக் கலரில். இந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா 61% ரீசைக்கிள்டு மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த கீபோர்டு மாதிரியும் இந்த மவுஸ்லையும் பார்த்தீங்கன்னா மல்டி டிவைஸ்க்கான சப்போர்ட், மல்டி ஓஎஸ்க்கான சப்போர்ட் இதில் கண்டிப்பாக இருக்குது. இந்த மவுஸுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 கிராம்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பாக்ட் சைஸ், போர்ட்டபிள் டிவைஸ், ஹை ப்ரெசிஷன் டிவைஸ், உங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டிவைஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரௌசிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் வீல் ப்ளஸ் இந்த காம்பாக்ட்னஸ் இந்த ப்ரெசிஷன் எல்லாமே டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த எம்எக்ஸ் எனிவேர் 3S மவுஸினுடைய விலை ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. காம்போ ஆஃபர்ஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கான விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பட் டிஸ்கிரிப்ஷனுக்கு போற வழியில் தான் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. பட் இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.